ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெண்டு சூப்பரான ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழக அரசு வந்து இளைஞர்களுக்கு கடனுதவி வழங்குறாங்க, என்ன மாதிரி கடன்லாம் வழங்குறாங்க, யாருக்கெல்லாம் வழங்குறாங்க, டீட்டெயிலாக பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. புதுசா தொழில் தொடங்க விரும்பவர்கள்லாம் தொழில் நிறுவன மேம்பாடு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற முடியுங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த திட்டம் மூலமா என்ன தொழிலாம் செய்ய முடியும், ஸோ இது பற்றிய ஒரு முக்கியமான தகவலை டீட்டெயிலாக பார்க்க போறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. சொந்தமா தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை பார்த்தீங்கன்னா நம்மில் பல பேருக்கு இருக்கு. ஆனால் கையில் போதிய பணம் இல்லை, வீட்டிலும் கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கு, வங்கிக்கு சென்று லோன் போட்டாலும் கிடைக்கவில்லை, அப்படியே கிடைத்தாலும் அடமான வைக்க எதுவும் கிடையாது, எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. ஸோ இது மாதிரி தொழில் தொடங்குவதற்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நினைத்து மனமுடைந்து போகாதீங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா அரசு கை கொடுக்க இருக்காங்க. புதுசாக தொழில் தொடங்க நினைப்போருக்கும் சிறு தொழில் செய்வோருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு காத்துட்டு இருக்கங்க. இந்த அரசு திட்டம் மூலமா 5 லட்சம் முதல் 1 கோடி வரைக்கும் ஆண் பெண் இருபாலதா வந்து கடன் பெற முடியும். இதற்கு வந்து வருமான சான்றிதழ் தேவையில்லை. அதுக்கப்புறம் வறுமை கோட்டிற்கு உள்ளவராக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, யார் வேண்டுமென்றாலும் அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் சிறுபான்மையினராகட்டும் பிற்படுத்தப்பட்டவராகட்டும் முன்னாள் ராணுவ வீரர்களும் அப்ளை பண்ணலாம், யார் வேண்டுமென்றாலும் அப்ளை பண்ணலாம். இந்த கடன் திட்டத்துக்கான கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு இல்லை பட்டாய படிப்பு இல்லை IIT முடிச்சிருக்கணும், அப்படியும் இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலமா தொழில்சார் பயிற்சி பெற்றிருத்தல் வேண்டும். இதுல ஏதாச்சும் ஒரு கல்வி தகுதி உடையவர் வந்து இந்த கடன் திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கடன் திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா உச்சவரம்பு கிடையாது, நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த கடன் திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் ஏஜ் பாத்தீங்கன்னா 21 வயசா இருக்கணும், அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 35 வயசா இருக்கணும். 35 வயசு யாருக்கு பொருந்தோம்னா பொது பிரிவினருக்கு மட்டும் பொருந்தும். இதே வந்து சிறப்பு பிரிவினராகட்டும் இல்ல பழங்குடியினராகட்டும் இல்ல பிற்படுத்தப்பட்டவராகட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவராகட்டும் சிறுபான்மையினராகட்டும் முன்னாள் ராணுவ வீரராகட்டும் இல்ல திருநங்கையராகட்டும் மாற்றுத்திறனாளிகளாகட்டும் இவங்களுக்குலாம் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்குள்ள இருக்கணும். முக்கியமா இந்த கடன் திட்டத்துக்கு வந்து திருநங்கைகளும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமா முதல் தலைமுறை தொழில் முனைவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் மூலமா 1 கோடி கடனுக்கு நீங்க விண்ணப்பித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கடன் திட்டத்தில் வந்து எந்தெந்த தொழில் தொடங்கக்கூடாதுன்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கடன் திட்டம் மூலமா இந்த பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் விஷயமா வந்து நீங்கள் லோன் வாங்க முடியாது. அப்புறம் வந்து செரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, சப் சுகரு, அதுக்கப்புறம் சாமில், சிமெண்ட்டு, கால்சியம், ஸோ ஃபயர் கிராக்கர்ஸு, ஸோ இது மாதிரி படிச்சு பாருங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்னஸ்லாம் வந்து இந்த கடன் திட்டம் மூலயமா நீங்கள் வந்து பண்ண முடியாது. இந்த கடன் திட்டத்துக்கு நீங்கள் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா MSMEonline.tn.gov.in இந்த வெப்சைட்ல தான் அப்ளை பண்ணணும். நம்ம தமிழக அரசு தான் பார்த்தீங்கன்னா இந்த கடன் வழங்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன், அப்புறம் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, ஆன்லைனில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை பத்திரப்படுத்தி வைங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு நீ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பத்திரப்படுத்தி வைங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு நீ எங்கேயும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மாவட்ட தொழில் மையத்துக்கு வந்து டைரெக்டாக போயிடும் அது. அதுக்கப்புறம் மாவட்ட தொழில் மையம் மண்டல இணை இயக்குனர் பார்த்தீங்கன்னா சென்னை ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வுக்கான அழைப்பு வந்து விடுப்பாங்க, அதாவது இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் போது கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் சமர்ப்பிக்க வேண்டும். உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜெனரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உறுதிமொழி பத்திரம் வந்து வரும். அதிலே அந்த உறுதிமொழி பத்திரத்தில் வந்து என்ன இருக்கோ அதை வந்து ஒரு 20 ரூபா பத்திரத்தில் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நோட்டரி பப்ளிக் கிட்டே வந்து கையெழுத்து வாங்கணும், அதாவது அட்வொகேட் கிட்ட வந்து கையெழுத்து வாங்கணும். ஸோ அந்த கையெழுத்து வாங்கிட்டு அதோட அசலையும் ஜெராக்ஸும் வந்து நீ சமர்ப்பிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபோட்டோலாம் இதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஆதார், மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்டர் பண்ண வேண்டியிருக்கும், எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், கோர்ஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் இன்ஸ்டியூட்டு எப்போ பாஸ் பண்ணீங்க, எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர்பிரனர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா முடிக்கலையான்னு கேட்டிருக்காங்க. முடிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, முடிக்கலன்னு நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களா வேலையில் இல்லையான்னு கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பதிவு பண்ணிருக்கீங்களா இல்லையா கேட்குறாங்க, அதாவது வேலை வாய்ப்பு
பலூரத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. பதிவு பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, பதிவு பண்ணணும் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபாதரோட ஆக்குபேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸோ அதுவும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க, இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும். உங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், அதாவது உங்கள் ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து டிசி அப்புறம் மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு கேட்குறாங்க, ரேஷன் கார்டு இல்லைன்னா உங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஆதார் கார்டு ஜெராக்ஸோ இல்லை வந்து எலெக்ஷன் ஓட்டர் ஐடி ஜெராக்ஸோ, ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா 200 MB குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஐடி சர்டிஃபிகேட்டு. இதில் உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். ஒன்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாவட்ட தொழில் மையத்திலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஒன்ஸ் உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு என்ன மாதிரி கடன் திட்டங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரி தொழிலெலாம் நீங்கள் செய்யலாம், எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ப்ராக்டிக்கலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும், ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க கூப்பிட்ற டைமுக்கு நீங்கள் இன்டர்வியூ போங்க, அது மட்டும் போதும். ஸோ இதனோட ஸ்கீம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா நீட்ஸ் சொல்லுவாங்க, நியூ என்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ங்க. இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து இவங்க வந்து மானியத்துடன் கூடிய கடன் உதவி கொடுக்குறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து கடன் உதவி தேவைப்படுதோ, யார் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்புகிறீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாதீங்க. ரேஷன் கடைகளில் இலவச மாஸ்க் வழங்கும் திட்டம் வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்க உள்ளார். கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க ரேஷன் கடைகளில் இலவசமாக மாஸ்க் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் துணியால் தயாரிக்கப்பட்ட மறுபயன்பாட்டுடன் கூடிய தலா 2 மாஸ்க் வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2,08,23,76 ரேஷன் அட்டைதாரர்கள்லாம் இருக்காங்க. அதில் உள்ள குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கையை கணக்கிடும் போது 6,74,15,899 பேர் இருக்காங்க. இதுல ஒவ்வொருவருக்கும் தலா 2 முகக்கவசங்கள் என்று கணக்கிட்டால் மொத்தம் வந்து 13.5 கோடி முகக்கவசங்கள் வழங்கப்பட வேண்டும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமா முகக்கவசங்கள் வழங்கும் திட்டத்தை வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைக்கிறாரு. அதாவது முதற்கட்டமா பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சி பகுதியில் இதுல வந்து சென்னை மாநகராட்சி தவிர 69,09,000 குடும்ப வந்து 4,44,00,000 முகக்கவசங்கள் ரேஷன் கடைகள் மூலமா வழங்கப்பட இருக்கு. இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களோட கருத்துக்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமர்ஷியல் பதிவு பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.